ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில்க் ஸ்மிதா அவர்களோட பயோபிக் வந்து தமிழில் எடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து அந்த படக்குழுவினர் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. இது சம்மந்தமாக வந்து எந்த நடிகை வந்து சில்க் ஸ்மிதாவாக நடிக்க போகிறாங்க, நம்ம தமிழில் யார் நடிக்க போகிறா, கேரளாவிலேருந்து யாராவது வராங்களா, தெலுங்குலேருந்து யாராவது வராங்களா அப்படின்ற மாதிரி பல டாக்ஸ் வந்து சினிமா வட்டாரத்தில் போயிட்டு இருந்ததுங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு நடிகை வந்து இப்போ அந்த படக்குழுவினர் வந்து தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நடிகை வந்து இப்போ வரைக்கும் மறுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் அப்படின்றனாலே என்னமோ தெரியல, அவங்க சைட்லேருந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் கடைசியில் அவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரத்தில் ஒரு சில ரசிகர்கள் பேசி நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தெலுங்கு சீரியல் ஆக்டர்னு சொல்கிறாங்க. தெலுங்கில் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை வந்து அவங்க தொகுத்து வழங்குறாங்களும் சொல்கிறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுஷியா பரத்வாஜ். ஸோ பரத்வாஜ்னு சொன்ன உடனே மியூசிக் டைரக்டர் பரத்வாஜோட சொந்தக்காரங்களான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட பேர் அனுஷியா பரத்வாஜ். ஸோ இவங்க தான் தெலுங்குலேருந்து இறக்குமதி பண்ணி தமிழில் வந்து சில்க் ஸ்மிதாவோட பயோபிக் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த முன்னணி நடிகர் ஒருத்தரும் கை கோக்க போகிறாரு, ஒரு ரோல் பண்ண போகிறாருன்றாங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, விஜய் சேதுபதி அவர்களும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாராம். அதுவும் படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் அது எந்த மாதிரியான ரோல்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சில்க் ஸ்மிதாவை பற்றி ஒரு படம் வந்து இந்தியில் ஏற்கனவே வந்து சக்கப்போடு போட்டுச்சு. அந்த படம் தான் டர்ட்டி பிக்சர். அந்த படத்தில் வந்து நம்ம நசுருதீன் ஷா நடிச்சிருந்தார். அப்புறம் நம்ம சில்க் ஸ்மிதாவாக வந்து வித்யா பாலன் நடிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட பயோபிக், இவங்களோட சில்க் ஸ்மிதாவோட பயோபிக் வந்து இந்தியில் வந்து சக்கப்போடு போட்டு தமிழ்லையும் பல ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. மறுபடியும் எதுக்கு தமிழ் எடுக்கிறாங்கன்னு தெரியல, ஒருவேளை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. பயோபிக் எடுக்கணும்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் பெரிய தலைவர்களை பற்றி எடுக்கலாம், எம்எஸ் தோனியை பற்றி எடுத்த மாதிரி வேற ஒரு கிரிக்கெட் வீரர்களை பற்றி எடுக்கலாம், ஆல்ரெடி எடுத்துட்ருக்காங்க. நம்ம ஜீவா கூட ஒரு கிரிக்கெட் படத்தில் நடிக்கிறாரு, ரன்வீர் கபூர் வந்து கபில் தேவா பண்ணுறாரு, ஜீவா அவர்கள் வந்து நம்ம ஸ்ரீகாந்தா பண்ணுறாரு, ஓகே அது எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பல தலைவர்களை பற்றி எடுக்கலாமே, எடுத்தால் நம்மளுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும். சில்க் ஸ்மிதா அதுக்குன்னு எதுலேயும் குறைஞ்சவங்க இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி பயோபிக் எடுக்கிறவங்க ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சு எடுத்தால் ஓகே. ஏன்னா சில்க் ஸ்மிதாவை பற்றி ஏற்கனவே வந்துருச்சு, திருப்பி பயோபிக்னு ட்ரை பண்ணுறவங்க வேறு எதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்றது நம்ம ரசிகர்களோட கருத்து. ஸோ இந்த படம் வெளியானதும் இந்த படத்தில் தேர்ட்டி பிக்சரில் இல்லாத ஒரு விஷயம் இதில் என்ன இருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பற்றின கமெண்ட்டுகளை நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா தகவல்கள் வேறு எந்த சேனல்லையும் வராமல் சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் வேணும்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.